ஸ்பாட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் லேக், அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட். இந்த ரெண்டு ஸ்பாட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு டைரெக்டாக இப்போ கொடைக்கானல் லேக் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானல் லேக். கொடைக்கானல் லேக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெடல் போட் தான் சூஸ் பண்ணோம். பெடல் போட்டே இப்போ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணோம். ஸோ 30 மினிட்ஸுக்கு 160 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த 30 மினிட்ஸ்க்கு நம்ம எங்கே வேணால் லேக் சுற்றிக்கலாம். பட் 30 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நம்ம ரீச் ஆயிடணும் அங்கே. அது போகவே அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இப்போ பெடல் போட்லேயே பார்த்தீங்கன்னா 4 பேர் பெடல் பண்ணுறது அதுவும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ரோ போட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது துடுப்பு படகு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களே வந்து துடுப்பு போட்டு நமக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் அது மாதிரி வந்து இருக்கும். ஸோ 6 பேருக்கு சேர்த்து ஒரு போட் அது மாதிரி நம்ம போடலாம். மேபி அதுக்கு ரேட்டு கொஞ்சம் நார்மல் விட கம்மியாக இருக்கும். பட் பெடல் போட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெடல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக தண்ணியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் போனோம். அங்கே வந்து கொடைக்கானல்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் போயிடலாம், லைக் 4 கிலோமீட்டர்ஸ் தான். அகெயின் அங்கேருந்து கொடைக்கானல் லேக்குக்கு வந்திருக்கோம். இங்கேயும் அதே அங்கேருந்து அதே டிஸ்டன்ஸ் தான், 10 மினிட்ஸில் வந்தாலும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது. ஆக்சுவலாக ட்ராவலிங் பண்ணுறது அதிகமாகலாம் இருக்கும், எதுவும் இல்லாதாங்க. குரூப்பாக போகலாம், குரூப்பாக அகெயின் அவங்களே இது பெடல் பண்ணி பண்ணுவாங்க. பட் அதோட ரேட்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. நாங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி பெடலிங் போட்டு எடுத்துட்டோம். கொடைக்கானல் போட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ், ஸோ 5 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ கொடைக்கானல் லேக்கில் போட்டிங் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக ஹார்ஸ் ரைடு இருக்குது, அது போக சைக்கிளிங்கும் இருக்குது. கொடைக்கானல் லேக் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்து மண்மணம் ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் போகிறப்ப. பட் வந்து சரி ஓகே நியர்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு அனீஃபா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அங்கே சிக்கன் பிரியாணி மட்டும்தான் ஆர்டர் பண்ணினோம். ஸோ ரொம்ப எப்படி சாப்பிட முடியாது. ஸோ எகைன் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மோயர்ஸ் பாயிண்ட்டு, பட் இதுக்கு நாங்கள் போகல, பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியில் இருந்துச்சு. ஸோ அது கவர் பண்ணல, அப்படியே டைரெக்டாக பைன் ஃபாரஸ்டே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரல் பிளேஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம மற்ற பிளேஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ, இப்போ கொடைக்கானல் லேக் அதெல்லாமே சம்வாட் ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீலிங் தரும், பட் பைன் ஃபாரஸ்ட் வந்தோம்னா ஒரு ஃபாரஸ்ட் லுக்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனால் பைன் ஃபாரஸ்ட் போக வேண்டிய இடம் தான். நாங்கள் கொஞ்சம் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போகல. ஸோ நாங்கள் போன ஏரியாவில் கொஞ்சம் பீப்புளெலாம் கம்மியாக தான் இருந்தாங்க, ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் அவ்வளோதான் இருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிகாஸ் க்ரௌடாக இல்லை, ரொம்ப பீப்புளெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. பட் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இதுதான் பைன் ஃபாரஸ்ட், ஃபுல்லும் பைன் ட்ரீஸாக, டால் டால் ட்ரீஸாக, ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க. பார்த்திங்கன்னா இங்கே சாணி இருக்குது அநேகமாக, மேபி யானை சாணியும் இல்லை எருமை, மேபி தெரில கரெக்டாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைன் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அந்த ட்ரீஸில் இருக்கிறது, அது ஃபுல்லுமே இருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லும் அந்த இதுதான் இருந்துச்சு. பார்க்கவே வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்ரீனிஷாக, அந்த மர பட்டையெல்லாம் ஃபுல்லுமே க்ரீனிஷாக இருந்துச்சு. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் கவர் பண்ண மூணு ஸ்பாட்லேயுமே பைன் ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ நமக்கு பார்க்கவே ரொம்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போங்க, கொடைக்கானல் போனோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஓகே, அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொடைக்கானல வந்து மூணு ஸ்பாட்ஸ் வந்திருக்கோம். ஸோ மூணுமே நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸு, அப்புறம் கொடைக்கானல் லேக், அப்புறம் இந்த ஃபைனலாக இந்த பைன் ஃபாரஸ்ட், இவ்வளோ தான் முடிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும். எப்போ கிளம்புவோம்? 7:30 டு 11 பக்கம் ஆயிடுச்சு. இங்கே வரவே சாப்பிட, நடுவில் சாப்பிட்றது எல்லாம் டைம் போக
ஸோ இப்போ மூணு பிளேஸ் கவர் பண்ணிட்டோம். வேறு எதோ ஒன்று இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ட்ரிப்பு ஃபைனலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன் டே தான் போனோம், காலையில் போயிட்டு ஈவினிங் வர பிளான் தான். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளேஸ் கவர் பண்ணலான் இருந்தோம். லைக் வந்து சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ், கொடைக்கானல் லேக், பைன் ஃபாரஸ்ட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் அது போகவே பிரையன் பார்க்கு, கோக்கஸ் வாக்கு, பில்லர் ராக்கர் பாயிண்ட், குணா கேவ்ஸ், இது மாதிரி ரொம்ப பிளேசஸ் பார்த்து வச்சுருந்தோம். பட் கண்டிப்பாக ஒரு நாளில் அவ்வளோ பிளேசஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ணலான்னு நினச்சா கூட லைக் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு வர மாதிரி தான் இருக்குமோ தவிர கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு ஸ்பாட்டை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்காது. ஸோ ஆப்வியஸாக நீங்களும் இது மாதிரி பிளான் போட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுற மாதிரி பாருங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் டே ட்ரிப் பிளான் போட்டால் கண்டிப்பாக எல்லா ஸ்பாட்டுமே கவர் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் லேட்டாக தான் போனோம். ஸோ அதனால ரொம்ப வெயிலாக இருந்துச்சு போகிறப்போ. பட் ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து 6:30 அது மாதிரி. ஸோ ஈவினிங் வரப்போ செம்மையாக இருந்துச்சு வியூவெலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த வியூலாம். ஸோ ஈவினிங் வரப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் மேபி ஏர்லியாக கிளம்பினீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதோ ஒரு ட்ரிப்ஸ்க்கு போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம கவர் பண்ணலாம் நம்ம சேனலில்.